மோட்ச நரகங்கள் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டன ஐயா? அவற்றை ஒழிப்பதால் ஏற்படும் பலன் என்ன ஐயா என்று தந்தை பெரியாரிடம் விளக்கம் கேட்கிறார்கள் புலவர்மா நன்னன் அவர்கள். தந்தை பெரியார் தரும் விளக்கத்தை கேட்டு தெளிவடைவோம். நரகமும் மோட்சமும் பணம் பறிப்பதற்காக புரோகிதர்களால் கட்டப்பட்ட ஒரு கற்பனை உலகமே ஆகும். மனிதர்களை நரகத்தை காட்டி மிரட்டுவதும் கோயில்களை காட்டி மோட்சம் கொடுப்பதாக கூறுவதும் சிறு பிள்ளைகளுக்கு மிட்டாய்களை காட்டி முக்கிய விஷயத்தை மறைத்து நம் வழிக்கு திருப்புவது போன்ற செய்கையே ஆகும். மோட்ச உணர்ச்சி ஒழிக்கப்பட வேண்டியதை போலவே நரக உணர்ச்சியும் அழிக்கப்பட வேண்டும். மோட்ச உணர்ச்சி எப்படி பேராசையின் பிரதிபிம்பமோ அதுபோலவே நரக உணர்ச்சியும் அடிமைத்தனத்தினுடையவும் பயங்கொல்லித்தனத்தினுடையதும் பிரதிபிம்பமாகும். நரகத்துக்கு பயப்படுவதாலேயே அநீதிகளுக்கு மனிதன் ஆளாகின்றான், தைரியமில்லாத கோழையாயி இருக்கிறான். உலகில் மனிதன் ஆசாபாசங்களுக்கு நன்மை தீமை செய்ய வேண்டியவனாக ஆவதினால் அவற்றின் தீமையை விளக்க நன்மையை செய்ய வேண்டும் என்று தூண்டுவதற்கு ஆத்மா உயிர் கற்பனையும் அதற்கு தண்டனை துன்பம் ஏற்பாடுகளும் கற்பனையும் இதே உலகுக்கு அவசியமாகிறது. நன்மை தீமை இரண்டும் செய்யாதவனுக்கு கடவுள் பயமோ தயவோ தேவையில்லை, மோட்ச நரக பயம் தேவையே இல்லை. கலைகள் என்றால் அந்த கலைகளால் மக்கள் முன்னேற வேண்டும், புதிய உணர்ச்சி அறிவு பெற வேண்டும், அதனால் அதிசய அற்புத வளர்ச்சி ஏற்பட வேண்டும். நம் கலைகளோ முட்டாள்தனம் மூட நம்பிக்கைகளை வளர்ப்பவைகளாகத்தானே இருந்து வருகின்றன என்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்களின் பேருரைகளிலிருந்து இத்தகைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து அவற்றை தொகுத்து தலைப்பு வாரியாக அவற்றை பகுத்து ஒவ்வொரு கருத்துக்கும் ஏற்ற வினாவையும் அமைத்து இந்த அருமையான நூலை உருவாக்கி இருக்கிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். அன்றாடம் ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்கள் உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் சிறப்பாக இளைஞர்களுடனும் இக்கருத்து குறித்தெல்லாம் கலந்து பேச உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவு பற்றிய தங்களின் மேலான கருத்தை கருத்துரை பகுதியில் பதிவிட்டு இப்பதிவுகள் மேம்பட உதவுங்கள் என்று வேண்டுகிறோம். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.